இந்தியன் ஒன் விட இந்தியன் டூவோட ஃபோர்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸ்பெஷல் ஆட் ஆன்ஸ் என்னென்னா இந்தியன் ஒன்னோட தீம் மியூசிக் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி நாஸ்டாலஜிக் ஃபீல் ஆகுது, ஆனால் அந்த மியூசிக் இந்தியன் டூக்கும் செட் ஆகுது. அதோட அனிருத்தரோட பேக்ரவுண்ட் வந்து ஒரு மாதிரி மூவ் அப்படி புஷ் பண்ணி கொடுக்குது, பயங்கரமாக இருக்கார். அவரோட வர்மக்கலை அண்ட் அவருடைய டிஃப்ரெண்ட் லுக்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. மோரோவர் லைக் அந்த தசாவதாரம் மாதிரி நிறைய கெட்டப்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி விஷுவலே பயங்கரமாக இருக்குது, சங்கர் சார் தான் சொல்லவா வேணும். ஸோ அந்த பிளாக் இன்டர்வல் பிளாக் வந்துட்டு எந்த மாதிரி இருந்தது? செமையாக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு, செம வைபு. நிறைய டெக்னாலஜி சூப்பராக யூஸ் பண்ணிருக்காங்க, சூப்பராக பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் எல்லாமே அல்டிமேட்டு. எல்லாம் மியூசிக் எப்படி செட் ஆகாமல் ஆகாதான ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுல, அது எல்லாமே பிரேக் த்ரூ பண்ணி அனிருத் ப்ரோ வந்து அல்டிமேட் பண்ணியிருக்காரு. இந்தியன் தாத்தாவோட வர்ம கலைகளில் நாலஞ்சு வித்தைகள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு காமெடி கலந்த ஒரு மாஸ்டரா சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. சங்கர் சார் சொல்ல வேண்டியதே இல்லை, அப்புறம் உலகநாயகன் சொல்ல வேண்டியதில்லை, ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கு. இந்தியன் ஒன்றை விட இந்தியன் டூ இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குது, இன்னும் டெக்னிக்கலாகவும் பயங்கரமாக இருக்குது. சாரோட ஓப்பனிங் வந்து மிரண்டு போயிட்டேன், அந்த லெவலில் இருந்தது. அது எங்கே இல்லையே அப்படின்னு பார்த்தா எங்கே விட பயங்கர எங்கே இருக்கார். அந்த ஸ்பீட்லேயும் சரி, நடையிலையும் சரி, பேச்சுலேயும் சரி, எல்லாமே அந்த சாங்கு மிரட்டிட்டார் சங்கர் சார், வேற லெவல். சேனாபதி அவரோட எனர்ஜி வந்து நீங்க இந்தியன் மண்ணில் பார்த்தப்போ பயங்கரமா இருந்திருக்கும். பல வருஷம் கழிச்சு இப்ப மறுபடியும் சேனாபதி என்ட்ரி பாக்குறீங்க, எவ்வளவு எனர்ஜி? இல்ல அதைத்தான் சொல்றேன், அதை விட இது டபுள் எனர்ஜியா இருக்கு. இந்தியன் டூங்கிறது அது ஒன்ன விட டூ வந்து டபுள் எனர்ஜியா இருக்கு. அப்புறம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒவ்வொருத்தரும் ரோபோசங்கரோட இங்கே வெளியே பண்ண கிராண்டு பட்டாசு மேலதாரங்கள் இதெல்லாம் பார்த்தா மிரட்டி தள்ளிட்டார். அப்புறம் வந்தவங்க எல்லாரும் எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டேன். எங்களுக்கு இது தாங்க கடவுள் படம், ஆண்டவர் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதுதான் எங்களுக்கு தீபாவளி பொங்கல்னு அத்தனை பேரும் கொண்டாடும் போது அவர் என்ட்ரிக்கும் சரி, அவர் என்ன டைலாக் பேசினாலும் அங்கே கேட்க முடியல, அவ்வளவு எனர்ஜி இவங்க ஆடியன்ஸும் சேர்ந்து. அதில் அவங்க கூட சேர்ந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது என்னால் அப்படி, ஏன்னா நம்ம ரெகுலராக கமல்சாரை பார்த்துட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம், நடிச்சிட்ருக்கோம்னா கூட இந்த தேட்டரில் வந்து ஆடியன்ஸாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது அந்த எனர்ஜியே வேறு. இந்தியன் டூ படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கா இம்மான் அண்ணாச்சி நம்ம கூட இருக்காரு, வணக்கம். வணக்கம் வணக்கம், நல்ல இருக்கு. படத்தில் பயங்கரமாக இருந்தீங்க பார்த்தீங்களா? ஆமாம், அடையாளம் தெரிஞ்சுதா? அடையாளம் தெரிஞ்சது கேட்டப் சூப்பராக இருந்துச்சு, நல்லா பெரிய போஷா பயங்கரமாக இருந்துச்சு கேட்டப்பு. ஆமாம், ஃபஸ்ட் படம் சங்கர் சார் கூடயும் சரி கமல் சார் கூடயும் முத படம், அதில் மக்கள் எல்லாம் அந்த அளவுக்கு ரசிச்சு பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நீங்களும் தொடர்ந்து பாருங்க, எல்லாரும் பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. உங்களோட அந்த ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சங்கர் சாரோட? அதான் முதல் படங்கிற இல்லை, முதல் படங்கிறது ஒரு எதிர்பார்ப்போட உள்ளே போனோம். ஆமாம், அது வீண் போகலை. இப்போ படம் பார்க்கும்போது அந்த எல்லா கூட்டத்தோடு பார்க்கும்போது நமக்கு அந்த வாயில் வார்த்தை வரவும் இல்லைக்கு அந்த ஒரு சந்தோஷம், அந்த எனர்ஜி அப்படியே இருக்கு இல்லையா?